ஞான சங்கீதங்களின் புத்தகம் 13வது சங்கீதம் 1-5 வசனங்கள். ஞான சங்கீதங்களின் புத்தகம் 13வது சங்கீதம் 1-5 வசனங்கள். கர்த்தாவே, இதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், இதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர். நான் உம்முடைய கிருபையின் பேரில் நம்பிக்கையாயிருக்கிறேன். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர். நான் உம்முடைய கிருபையின் மேலே நம்பிக்கையாயிருக்கிறேன். பரிசுத்தமுள்ள திரியக கடவுளே, தேவரீர் எங்களுக்கு கொடுத்த இன்னொரு புதிய நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளின் அதிகாலை வேளையிலே சூரியனை காண்பதற்கு முன்பாக நாங்கள் உம்முடைய திருசன்னிதானத்திற்கு நேராக எங்கள் கைகளை ஏறெடுத்து எங்களுடைய ஸ்தோத்திரங்களை செலுத்தி நாங்கள் சந்தித்து வருகின்ற இந்த இக்கட்டான சூழலிலே இருந்து எங்களை விடுவித்து காத்தரள வேண்டும் மைக்கிஞ்சு மன்றாடுகிறோம். எப்பக்கத்திலும் நாங்கள் நெருக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. மரணம் எங்களுக்கு அருமையானவர்களை தினம் 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 பறித்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறது சுவாமி. மிக வயதிலே சிறியவர்கள், வாலிபர்கள், நடுத்தர வயதுள்ளவர்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை முடிக்கிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். அவர்களுக்கே தெரியாமல் மரணம் வந்து அவர்களை திடீரென்று பிடித்து அவர்களை கீழே தள்ளுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அவர்களுக்கு, நாளைக்கு எங்களுக்கு என்பதனை நீர் உணர்த்துகிறீர் சுவாமி. நாங்கள் நல்ல சரீர சுகத்தோடு இருக்கிறோம், நாங்கள் இளவயதாக இருக்கிறோம், நாங்கள் பலமாக இருக்கிறோம் என்று யாரும் சொல்ல முடியாதபடிக்கே மரணம் எல்லாரையும் சந்தித்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, ஃபோர் ஃப்ரண்ட்டில் இந்த கொரோனாவுக்கு எதிராக போராடின மருத்துவர்களில் ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய யங் உமன் டாக்டர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்படுறோம் சுவாமி. ஆண்டவரே, இதுவரைக்கும் 400க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மாத்திரம் இறந்திருக்கிறார்கள் கர்த்தாவே. பல வகையான சேதங்களை ஆண்டவரே, விலை மதிப்பில்லாத அநேக ஆத்துமாக்களை நாங்கள் இந்த ஒரே மாதத்திற்குள் பறி கொடுத்துருக்கிறோம். இருக்கப்பட்டு மறித்து போன சாம்பலான இத்தனை பேரிலே எத்தனை பேருக்கு இயேசு அறிவிக்கப்பட்டார், எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டது. அவர்களுடைய எரிகிற சடலங்கள் எல்லாம் ஆவி அவர்களை விட்டு பிரியும் பொழுது எங்களுக்கு யாரும் இயேசுவை பற்றி சொல்லவில்லை என்று எத்தனை ஆத்துமாக்கள் சொல்லும், எங்களுக்கு தெரியவில்லை ஆண்டவரே. மிகுந்த பணம் மாறமாக இருக்கிறது. நன்றாக எங்கள் ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்பட்டு நாங்கள் சுதந்திரமாய் போய் வந்த காலத்திலே வீணான விருதாவான எத்தனை பேச்சுகளை பேசியிருக்கிறோம். ஆனால் இயேசுவை பற்றி நாங்கள் பேசினது மிக மிக குறைவு ஆண்டவரே. இயேசுவை விசுவாசிக்க செய்வதற்கு மக்களுடைய இருதயங்களை மடை திறப்பினது ரொம்ப குறைவு சுவாமி. ஆண்டவரே, இன்னொரு காலம் கூடும், திரும்பவும் நாங்கள் போய் உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறோம் என்று கேட்பதற்கு எங்களுக்கு அவகாசம் இல்லை. ஏனென்றால் பூட்டப்பட்ட இந்த வீடுகளுக்குள் இருந்து திரும்பவும் நாங்கள் எல்லாரும் சகஜமான நிலைக்கு வந்து திரும்புவோம் என்று சொல்லுவதற்கான எந்த விதமான நிச்சயமும் எங்கள் கையிலே இல்லை. ஆமாண்டவரே, வீட்டுக்குள் இருக்கிறவர்களையும் வெளியேயே போகாதவர்களையும் இந்த நோய் தாக்குகிறது. அது மாத்திரமல்ல, கரும்பூஞ்சை, வெண்பூஞ்சை, மஞ்சள் பூஞ்சை போன்ற நோய்கள் வந்து மக்களை அதிகமாய் கோரமாய் கொள்ளுகிறது. அவர்களுடைய முகத்தை விகாரமாக்குகிறது. அவர்கள் உடலிலே பல வகையான சேதங்களை உண்டாக்குகிறது. ஆண்டவரே, இந்த 13வது சங்கீதத்தின் முதல் வசனத்திலே சங்கீதக்காரன் கேட்பதை போல, கர்த்தாவே, எது வரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எது வரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர். போதும் ஆண்டவரே, நீர் இல்லாமல், உம்முடைய பாதுகாப்பு இல்லாமல், உம்முடைய அன்பு இல்லாமல், உம்முடைய கிருபை இல்லாமல் நாங்கள் படுகிற வேதனைகள் போதும் சுவாமி. இந்தியாவில் உள்ள மக்கள் குத்து குத்தாக செத்து கொண்டிருக்கும் பொழுது, எரிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது கர்த்தாவே, உம்முடைய கோபத்தை விட்டு நீர் திரும்பி எங்கள் மீது இறங்கி அருள வேண்டுமா கெஞ்சு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இது உமக்கு லேசான காரியம் சுவாமி. இந்த வாதையை நிறுத்தி எங்களுக்கு புது வாழ்வை தருவது உமக்கு மிக மிக லேசான காரியம் ஆண்டவரே. ஆனால் உம்முடைய வல்லமையை நாங்கள் நம்புவதில்லை, உம்முடைய வல்லமையை நாங்கள் கெஞ்சுவதில்லை, உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் எதிர்பார்ப்பதில்லை. நாங்களாக மருந்து கண்டுபிடித்து விடுகிறோம், நாங்களாக பலவிதமான புது இடங்களிலே பெட்ஸை ஏற்பாடு பண்ணி விடுகிறோம், நாங்களாக புதிய புதிய
ஊழியர்களை நாங்கள் வேலைக்கு இந்த கொரோனாவுக்கு எதிர்ப்பான பணியிலே ஈடுபடுத்துகிறோம் என்று மனுஷிகமாக யோசிக்கிறோம். அதெல்லாம் நல்லதுதான், அதெல்லாம் செய்ய வேண்டியதுதான். ஆனால் கர்த்தரிடத்திலே கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, அமலேக்கியரோடு இஸ்ரவேலர் போரிட்டு கொண்டிருந்த சமயத்திலே உம்முடைய சன்னிதானத்திற்கு நேராக ஜெபித்த மோசேயை போன்ற நிறைய விசுவாசிகள் இன்றைக்கு தேவைப்படுகிறோம். சுவாமி, நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து கதற அழைக்கப்படுகின்றோம். எங்கள் அறை வீட்டுக்குள்ளே இருந்து நாங்கள் கதறுகிற கதறுதலை, எங்களுடைய அதிகாலையிலே நாங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பத்தை கேட்டு, கர்த்தாவே, நீர் பெரிய மாற்றங்களை இந்தியாவிலே கொண்டு வர வல்லவராக இருக்கிறீர். இந்தியாவை ரட்சிக்க, இந்தியாவிலே இந்த பாதையை நிறுத்த, இந்தியாவிலே சாவை நிறுத்த, இந்தியாவிலே பெருகி வருகிற தொற்றை நிறுத்த, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக பிதாவாகிய கடவுளாலே மாத்திரமே முடியும் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம். சுவாமி, அதற்கு எங்களுடைய பாவங்கள் தடையாயிருந்தால், நாங்கள் உம்மிடத்தில் ஜெபிக்காதது எங்களுக்கு குறையாயிருந்தால், நாங்கள் உம்மீது விசுவாசம் வைக்காதது காரணமாயிருந்தால், ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தை நீர் வளர்த்தரலோம். ஆண்டவரே, நாங்கள் வெறும் கையாக எப்பொழுதும் இருப்பதில்லை. சுவாமி, எப்பொழுது கர்த்தர் எங்களை கரம் பிடித்துக் கொள்கிறாரோ, அவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் கடவுள் என்று சொல்கிறீர். சுவாமி, நான் உன் வலது கையை பிடித்து உன்னை தாங்குவேன் என்று சொல்கிறீர். அந்த வாக்கு தத்தத்தை நம்பியே நாங்கள் இந்த காலை விலையில் உம்மிடத்தில் கேட்கிறோம். ஆண்டவரே, இதோ சங்கீதக்காரன் கெஞ்சுகிறார், கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? உண்மையாலுமே நீர் மறக்கவில்லை சுவாமி, ஆனால் நீர் மறந்துவிட்டதை போன்ற ஒரு உணர்வை வந்து சங்கீதக்காரன் பெறுகிறார். நாங்கள் மனுஷரை பார்த்து சொல்லுவோம், நீங்கள் எல்லாம் எங்களை மறந்துட்டீங்க, எங்களுக்கு உதவி செய்யல, இல்லை சாரிங்க, நாங்கள் வேறு வேலையாக போயிட்டோம் அப்படின்றோம். கடவுள் அப்படி ஒருபோதும் எங்களை மறப்பதில்லை. ஆனால் சங்கீதக்காரன் தன்னுடைய வேதனையினுடைய உச்சத்தில் சொல்கிறான், கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? அடுத்ததாக அவர் கேட்கிறார், எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? இந்த இரண்டுமே நீர் செய்வதில்லை சுவாமி. உம்முடைய முகத்தை நீர் எங்களுக்கு மறைத்து விட்டு வேறு வேலையை பார்க்கிற கடவுள் அல்ல. எங்களை தத்தளிக்க விட்டு நாங்கள் கண்ணீர் விட்டு கதறி துடித்து கொண்டிருக்கிற பொழுது கர்த்தர் பாராமுகமாக இருக்கிறவர் அல்ல. உம்முடைய முகத்தை மறையாத கடவுள், ஆண்டவரே, எங்களை மறவாத கடவுள், உம்மீது நாங்கள் விசுவாசமாக இருக்கிறோம். ஆகவேதான் சுவாமி 5வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நான் உம்முடைய கிருபையின் பேரிலே நம்பிக்கையாக இருக்கிறேன். இன்றைக்கும் நாங்கள் எங்கள் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த பயங்கரமான பேண்டமிக் ஸ்ப்ரெட்டிங் காலத்திலே சுவாமி, 2வது அலை தீவிரமடைந்து வருகிற நேரத்திலே நாங்கள் சொல்லுகிறோம், நான் என்று சொல்லுவதை விட நாங்கள் உம்முடைய கிருபையின் பேரிலே நம்பிக்கையாக இருக்கிறோம். உம்முடைய ரட்சிப்பினாலே என் இருதயம் கழிகூறும். அன்புள்ள கர்த்தாவே, இந்த பெரிய கிருபையை எங்களுக்கு தாரும். உம்மீது நாங்கள் அதிகமாக விசுவாசம் வைக்கிறோம் சுவாமி. நீர் எங்களை எல்லா விதமான இக்கட்டுகளிலிருந்தும் எங்களை விலக்கி காத்து ரட்சிப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பும் கிருபையும் பாதுகாப்பும் எங்களை தாங்கி வழிநடத்தட்டும் சுவாமி. எல்லா நன்மையான ஈவுகளையும் தந்து எங்களை பராமரித்து பாதுகாத்து வழி நடத்தியறலாம். ஆண்டவரே, இதோ புயல் எங்களை அதிகமாய் தாக்கி கொண்டிருக்கிறது சுவாமி. இப்பொழுது தான் எங்களுடைய மேற்கு கடற்கரையை தாக்கினது சுவாமி. இன்னும் ஒரு சில நாட்களிலே ஆண்டவரே இந்த புயல் வந்து ஒரிசாவுக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் இடையிலே கடக்கும் என்று சொல்லி வானிலை ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே, இந்தியாவில் இப்படி தொடர்ந்த இயற்கை உபாதைகளும் இப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களும் நடந்து கொண்டே இருந்தால் சுவாமி, எப்படி நாங்கள் சமாளிக்க முடியும்? கர்த்தாவே, நீரே இறங்கி வாரும். உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் விழுந்து கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் படுகிற துன்பங்கள் போதும், பட்ட காலை போடும், கெட்ட குடியே கெடும் என்று சொல்லுவதைப் போல சுவாமி, இந்தியாவுக்கு அடுக்கடுக்கான சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிறது சுவாமி. இந்தியாவுக்கு விரோதமாக எத்தனை நாடுகள் வேண்டுமானாலும் திட்டமிடட்டும் சுவாமி, எத்தனை பேர் வேண்டுமானாலும் நயவஞ்சகமான காரியங்களை செய்யட்டும் சுவாமி. பயோ வார் என்று அழைக்கப்படுகிற, ஆண்டவரே, நாங்கள் இன்னும் சரியாய் உறுதி செய்ய முடியாத பல காரியங்கள் எங்கள் நாட்டிலே நடந்தாலும் சரி, ஆண்டவரே, எங்கள் நாட்டையே கூறு போட்டு விற்பதற்கும் அந்நியர்கள் கைகளிலும் தனியார் கைகளிலும் தாரை வார்ப்பதற்கு தலைவர்களே முன்னிலையிலே இருக்கும் பொழுதும் கர்த்தராகிய உம்முடைய கிருபையின் பேரிலே நாங்கள் நம்பிக்கையாக இருக்கிறோம். ஆண்டவரே, எல்லா அதிகாரங்களை நீர் முறித்து போடும் சுவாமி. எல்லா கேடுகட்ட சிந்தனைகளை நீர் அழித்து போடும். ஆண்டவரே, ஒரு கெட்ட மனுஷனுடைய சிந்தனையும் இந்த பூமியிலே நிலைத்திருக்கக்கூடாது சுவாமி. உம்முடைய சித்தத்திற்கு விரோதமாய் செயல்படுகிற ஒருவனாவது இந்த பூமியிலே
கலைத்திருக்கக்கூடாது சுவாமி. ஏழைகளை பராமரிக்காத ஒரு மனிதன், அல்லது ஏழைகளின் மேல் அக்கறை இல்லாத ஒரு மனிதன், அல்லது சுவாமி இதோ கடவுள் தனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை நல்ல முறையில் நிறைவேற்றாத ஒரு மனிதன், சுயநலமான ஒரு மனிதன் இனி இருக்காதபடிக்கு ஆண்டவரை எல்லாரையும் நீர்தாமே கவிழ்த்து போட்டுள்ள வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எத்தனை ஏழை எளிய மக்கள் சுவாமி அவர்கள் வந்து என்ன செய்வதென்று தெரியாமல் மருத்துவமனையை நம்பி வருகிறார்கள், அரசு மருத்துவமனையை நம்பி வருகிறார்கள். தங்களுக்கு உள்ளதை எல்லாம் விற்று தங்களுக்கு முடிந்த பணத்தை எடுத்துக்கொண்டு தனியார் மருத்துவமனைகளுக்கு ஓடுகிறார்கள். வாசலிலேயே நிற்க வைத்து ஆம்புலன்ஸிலேயே அல்லது அவர்கள் கொண்டு வருகிற பிரைவேட் வண்டியிலேயே இறந்து போகிறார்கள் சுவாமி. வாசல் வரைக்கும் வந்தார், அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வசதி இல்லை, மருத்துவமனையில் அவர் ஏற்கவில்லை, அவர் அல்லது அவள் இறந்து போனார் என்று சொல்லுகிற செய்தி எவ்வளவு வேதனையை கொடுக்கிறது சுவாமி. இவ்வளோ பாடுபட்டோம், இவ்வளோ முயற்சி செய்து முடியாமல் போனதே, இது ஏழைகளுக்கு மாத்திரமல்ல நல்ல வசதி உள்ளவர்களுக்கும் நடக்கிற ஒரு கோர சம்பவம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட நேரத்திலே நாங்கள் உம்முடைய கிருபையின் மேலே நம்பிக்கையாக இருக்கிறோம் சுவாமி. இந்த அவல நிலையை மாற்றிப்போடும் ஆண்டவரே. இன்னும் சீக்கிரத்தில் நாங்கள் நல்ல செய்திகளை கேட்கவும். கொரோனா குறைந்து கொண்டே வருகிறது, அந்த கர்வ் ஃப்ளட்டன் ஆகிட்டே வருகிறது. அது மாத்திரமல்ல, பறிகொடுத்தவர்களை, வேதனையோடு இருக்கிறவர்களை ஆறுதல் படுத்துகிற பல நல்ல செய்திகள் அவர்களை வந்து சேர்கின்றன என்று சொல்லி நாங்கள் ஒருவரை ஒருவர் ஆற்றி தேற்றி ஆறுதல் அடைய எங்களுக்கு கிருபித்தாரும். ஆண்டவரே, நேற்று வரைக்கும் நிறைய எங்களுக்கு அருமையான, எங்கள் உள்ளத்துக்கு உகந்த நல்ல சகோதர சகோதரிகளை, பெரியவர்களை நாங்கள் இழந்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த வேதனையை, இந்த பெரிய மன வியாகுலத்தை தாங்க முடியவில்லை சுவாமி. எதுவரைக்கும் ஆண்டவரே நீர் இதை தொடர்ந்திருக்க கிருபி இதை தொடர்ந்திருக்க செய்வீர். உம்முடைய கிருபியினாலே இறங்கி வந்து ஆண்டவரே எல்லா இப்படிப்பட்ட துன்ப அனுபவங்களிலிருந்து எங்களை விலக்கி காத்து ரட்சித்தரள வேண்டும் கெஞ்சு கொண்டாடுகிறோம். அன்புள்ள கர்த்தாவே, இந்த விசேஷமான காலை வேளையிலும் ஆண்டவரே, நாங்கள் எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்படைத்து எங்கள் பாவங்களை எல்லாம் அறிக்கிடுகிறோம். எங்களுடைய மனதாலும், எங்களுடைய வார்த்தையாலும், எங்களுடைய நடக்கையாலும், எங்கள் சிந்தையாலும் நாங்கள் செய்து கொண்டே இருக்கிற எல்லா பாவ குற்றங்களிலிருந்தும் தேவரீர் எங்களை விலக்கி காத்திருளும். ஒருவேளை இன்று எங்கள் வாழ்க்கை முடிகிறது என்றால் நாங்கள் உங்களுடைய பரலோக ராஜ்யத்தில் சேருவதற்கு ஆயத்தமாக இருப்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்திடணும் சுவாமி. இந்த விசேஷ நாளிலும் ஆண்டவரே, இதோ எல்லா ஆலயங்களிலும் பணியாற்றுகின்ற எல்லா கோயில் பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷ பிரகாரமாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் தேவையான நல்ல சரீர சுகம் பலனை தாரும். ஆலய ஆராதனைகள் நடக்கும் பொழுது அவர்களுக்கு மகிழ்ச்சியான அனுபவங்கள் இருக்கும் சுவாமி. ஆலயத்தை சுத்தம் பண்ணுதல், வளாகத்தை சுத்தம் பண்ணுதல், வருவோர் போவோரை பராமரித்தல், பாதுகாத்தல் என்று பல பணிகளிலே அவர்கள் ஈடுபட்டிருப்பார்கள். அவர்களுக்கு மனதுக்குள்ளே ஒரு ஆறுதலும் தைரியமும் உண்டாகும். இப்பொழுது கோயிலை நோக்கியும் யாரும் வருவதில்லை, தங்களையும் யாரும் விசாரிப்பதில்லை, தங்களுக்கும் சரியான வருமானம் இல்லை என்று அநேகர் சுணங்கி போய் கிடக்கிற நேரத்திலே கர்த்தர்தாமே ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றி அவர்கள் எல்லாருக்கும் நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் பொருளாதார தேவைகளையும் கொடுத்து ஆசீர்வைத்து வழிநடத்திடல வேண்டும் மைக்கெஞ்சும் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, தமிழக அரசை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். ஒவ்வொரு துறையிலும் எடுக்கப்பட்டு வருகிற பலவிதமான முக்கிய பணிகள் எல்லாவற்றையும் நீர்தாமே கண்ணோக்கி பாரும். குறிப்பாக சுவாமி, இந்து அறநிலையத்துறையின் வழியாகவும், ஆண்டவரே நிதித்துறையின் வழியாகவும், கல்வித்துறையின் வழியாகவும் எடுக்கப்படுகிற முக்கியமான தீர்மானங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தருளும். தேர்வுகளை குறித்தும், ஆசிரியர்களுடைய சம்பளத்தை குறித்தும், அவர்களை கொரோனா பணிகளை ஈடுபடுத்துவதை குறித்தும் பலவிதமான டிஸ்கஷன்ஸ் நடந்து கொண்டே இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, எந்த ரூபத்திலும் யாருக்கும் எந்த விதமான ஆபத்தும் ஏற்பட்டு விடாதபடிக்கு நல்ல முடிவுகளை அரசு எடுப்பதற்கு தேவையான வழிநடத்துதலை நீர் அவர்களுக்கு தந்தரலாம். ஆண்டவரே, காலை வேளைகளிலே மாத்திரம் வீடுகள் தோறும் வந்து காய்கறிகளை விற்பனை செய்கின்ற எல்லா இந்த விற்பனையாளர்களுக்காகவும், வண்டி ஓட்டுநர்களுக்காகவும், காய்கறியை கொண்டு வந்து சென்னை மாத்திரமல்ல மற்ற ஊர்களிலும் கொண்டு வந்து சேர்க்கின்ற எல்லா வியாபாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, வயலிலே கஷ்டப்பட்டு பயிரிடப்பட்ட இந்த அருமையான பயிர்களை கொண்டு வந்து, காய்கறிகளை கொண்டு வந்து காசாக்கி அதன் வழியாக தங்களுடைய வறுமை தீர்ந்தவர்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு கிருபை செய்தரலாம். வீடுகளுக்குள் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பையும் நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து வழி நடத்தியறலாம். மத்திய அரசுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மத்திய அரசை குறித்த பலவிதமான விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன ஆண்டவரே. ஆனாலும் நாங்கள் ஒருவரை ஒருவர் குறை சொல்லி, ஒருவரை ஒருவர் காயப்படுத்துகிறோம்.
போகிற நேரம் இல்லை சுவாமி. இது அதற்கு பதிலாக எப்படி இருக்கக்கூடிய இந்த உபத்திரவத்தை இந்த பிரச்சனையை மேற்கொள்வது என்று நாங்கள் சிந்தித்து செயல்பட கிருபை தாரோம். சங்கீதக்காரனோடு திரும்ப நாங்கள் கேட்கிறோம், கர்த்தாவே இந்தியாவையும் எங்களையும் கண்ணோக்கி பார்க்காமல் எதுவரைக்கும் நீர் மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எங்களுக்கு மறைப்பீர், நாங்கள் உம்முடைய கிருபையின் பேரிலே நம்பிக்கையாக இருக்கிறோம், இந்த நம்பிக்கை வீணாய்ப்பை விடாதபடிக்கு கர்த்தர் கூட இருந்து இந்த துன்ப நிலையை மாற்றி எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்திட வேண்டுமாய் திருப்பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். என்று மாறாத நல்ல கடவுளுடைய அன்பும் கிருபையும் பாதுகாப்பும் வழிநடத்தும் நம்மோடும் தங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்திருக்கிற குடும்பத்தாரோடும் இருந்து அவர்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுத்து, குறிப்பாக கர்ப்பவதிகளாக மரணமடைந்திருக்கிற மருத்துவர்கள் குடும்பங்களை கர்த்தர்தாமே ஆறுதல் படுத்தி ஆசீர்வதித்து வழிநடத்தி பலப்படுத்தி காப்பாராக, ஆமேன்.